வந்து நான் பண்றேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த தெருவோரத்தில் கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியுடைய கடைகளை திரும்பால் எனக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியும் மலர்வி என சொல்லக்கூடிய மாநகராட்சி அதிகாரியும் ரெண்டு பேரும் ரவுடி மாதிரி வந்து தெருவில் வந்து கடைய அடிச்சு நொறுக்கி எடுத்து போயிருக்காங்க. சட்டத்தின் செயல்பட்டு ரவுடியா மாதிரி செயல்படுறீங்க. இந்த அறிவு காந்தான் தொழிலாளி கஷ்டப்பட்டு உழைக்கலாம் பழத்தை போட்டு நசுக்கிறியா நீங்க பாவீங்களா இருங்க. ஒரு ஈழ இருக்காக்கா நான் கேக்குறேன், நீ வந்து அரெஸ்ட் பண்ணா மரியாதை அரெஸ்ட் பண்ணு. ஒரு அதாரியை போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா உன்னால? ஒரு சாதாரண ஓட்டு வந்து பார்க்கிங் மறைச்சு வச்சிருக்கா மறக்க முடியுமா? பெரிய பெரிய வியாபாரிகள் ரிலையன்ஸ் ஸ்டேஷன் ரோட்ல பார்க்கிங் வச்சிருக்கான், அவனை போய் நடவடிக்கை ஓட்டல்ல கவர்மெண்ட் பார்க்க மறைக்க வச்சிருக்கான் ஸ்டார் ஓட்டுல, அவனால நடவடிக்கை. உங்களுக்கு யாரு இலக்காரமா இருக்குது? வேலை செஞ்சு உழைக்கிற சார் தொழிலாளி, ஒரு கருப்பா ஒரு தொழிலாளி இருந்தா கை வச்சிருவாங்க. யார் யாரு ரைட்ஸ் கொடுத்தா சொல்லு, பதில் சொல்ல நினைக்கப்போ அதிகாரி பதில் சொல்லே தீரணும். நான் வந்து சட்டத்தை வச்சுட்டு பேசுறேன், அரசாங்க சட்டம் சொல்லுங்க. நீ வந்து 2014 சட்டம் எப்படி எலெக்ஷன் பண்ண வேண்டும் என்று அரசாங்கம் வரையறுத்திருக்கின்றது. இந்த சட்டம் சும்மா வந்துருச்சா? எத்தனை வருஷம் போராட்டம், தெரு தெருவா போராட்டம், எத்தனை நீதிபதிகள் முன்னாடி இவங்க எல்லாம் போயிட்டு மனு கொடுத்து இடத்த காமிச்சு ஓ எல்லாம் நிக்கிறவங்க 50 வருஷம் 60 வருஷமா தொழிற்சி அந்த தலைவர்கள் வந்தா நிக்க வைப்பா தலைவர்கள? அவரோட இன்னொரு 50 வருஷமா நிக்கிறார் முன்னது. நீ வந்து அக்கிஸ்ட் தூக்குற மாதிரி தூக்குற தலைவர் தொழிற்சங்க தலைவர் மரியாதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தொழிலாளிக்க போராடுக்க தொழிற்சங்க தலைவர் அங்கே வெளியேற்ற வந்து ஸ்டேஷன் மாற்றம் இப்ப அரசு பண்ணு, ஜெயிலுக்கு போறீங்களா? அடி பார்ப்போம், அடி பார்ப்போம், அரசு பண்ணுங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்கறதுக்கு நாதி இல்ல அர்த்தமா? இமாம்பரி எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல சென்னை மாநகராட்சியுடைய ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல மாநகராட்சி இருக்கின்றது, 2 கிலோமீட்டர் நம்முடைய தலைமைச் செயலர் இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல இப்ப நீங்க ரவுடிமா நடந்தா கிராமப்புறத்துல இருந்தா எப்படி நடந்திருப்பீங்க? இங்க இதே போலீஸ்காரருக்காரு இன்ஸ்பெக்டர் நான் சொல்ல முடியும், ஏன்னா உங்க கூட பிரச்சனை ஆயிடும். நேர்மையா வேலை செய்யற இன்ஸ்பெக்டர் இதே ஆர்ப்பாட்டத்துல இருக்கிறாரு. நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும், உடனடியா தலையிட்டு முடிச்சு கொடுத்த இன்ஸ்பெக்டர் இதே இடத்துல இருக்காரு. எல்லா இன்ஸ்பெக்டரும் குறை சொல்ல, எத்தனை ஏசிய பாக்குறோம், டிசிய பாக்குறோம், எவ்வளவு நல்ல அதிகாரி இருக்காங்க இன்னைக்கு சென்னை மாநகரத்துல போலீஸ் அதிகாரிங்க. பிரச்சனை போய் கொடுத்தா அன்போடு பேசி என்ன செய்யணும் சொல்லுங்க, இடம் சொல்லுங்க சொல்லிட்டு பேசக்கூடிய ஏராளமான அதிகாரி இதே சென்னை மாநகரத்தை தினசரி சந்திக்கிறோம். திருமால் அவர் பேர்லயே மால் இருக்கு, அதான் புரிதா பேரு அப்பா கட்டதா வச்சுக்கா திருமால் மால் பாட்டு குறைவு, ஆனாலும் திருமால் மால் வேணும் இருக்கு. கடை உடச்சி எடுத்து போறீங்க, கடை உடச்சி எடுத்து போலாமா? சட்டம் சொல்லுங்க, திருப்பம் நினைக்கிறோம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து எவிஷன் பண்ணதுக்கு உரிமை கிடையாது. அதாவது நாடாளுமன்றத்தை நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எப்படி மீறி கார்பரேஷன் அதிகாரி நைட்டு வந்து வாக்கி டாக்கி வச்சு நைட்டு கையெழுத்து போகக்கூடிய தொழிலாளி திருநா தொழிலாளி உழைச்சி வாங்குறாங்க, திருட்டு தானம் பண்ணல, லஞ்சம் வாங்கல. ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு உழைக்கிறான், பிறகு அவர்கள் அந்த இடத்தை விட்டு போலன்னா நீங்க வெளியேற்றலாம். எப்படி? 30 நாள் நோட்டீஸ் குடிச்சு அப்புறம் அப்படி எப்படி வெளியேற்றணும்? சட்டம் சொல்லுது
செக்ஷன் சொல்லுது. நான் வந்து சொன்ன அந்த செக்ஷன் சொல்றேன், a list of goods and services shall be prepared and specified in the scheme and a copy of whereof duly signed by the person authorized to purchase the goods shall be issued to the street vendor. இங்க காய்கறி எடுத்து ஒரு அப்போ 300 காய்கறி வந்து ஒரு 4 கிலோ மாம்பழத்தை வச்சாருன்னா எடை போட்டு 300 என்னக்கூடிய வியாபாரிட்டு வந்து 4 கிலோ மாம்பழம் நான் எடை போட்டு எடுத்துட்டு வர சொல்லி சைன் வாங்கி எடுத்துட்டு போகணும். எப்படி எடுக்கணும் எவிஷன்? வியாபாரி கிட்ட எவிஷன் பண்ணணும்னா சட்டம் சொல்லுது, நான் இந்த நபரிடம் இருந்து கச்சிக்கை எடுத்தேன், துண்டு எடுத்தேன், மாம்பழத்தை எடுத்தேன், இல்ல அவர் பண்ணக்கூடிய அந்த கையில கச்சிக்கை எடுத்தேன், மொபைலுக்கு வைக்கக்கூடிய கவர் எடுத்தேன், இந்த கவர் எல்லாம் எடுத்தேன், இதோட சுமாரான மதிப்பு 20 ரூபாய் என்று ஆத்தரைஸ் பண்ணணும், சைன் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்களா? பண்ணல. நம்ம தான் டிவில இப்ப எல்லாம் பாக்குறோமே, பண்ணணும். சரி, அப்படியா? அப்படி பண்ணிட்டு அடுத்த என்ன பண்ணணும்? அடுத்த லைன் சொல்ற சட்டம், நீங்க அப்படி பண்ணணும்னா many reclaims goods in such a manner goods have been seized under the subsection 1 may reclaim his goods in such manner and after paying such fees as may be specified in the scheme. இதே வியாபாரி போட்டு நீங்க வந்து சட்டபூர்வமா கடன் போட்டுருங்க, ஏதோ உங்களுக்கு 100 ரூபாய் தண்டனை சொன்னா 300 ரூபாய் போயிட்டு 100 ரூபாய் கொடுத்தாருன்னா அவட்டு எத்தனை 3 கிலோ மாம்பழத்தை திருப்பி கொடுக்கணும். யார் சொல்றா? சட்டம் சொல்லுது, நான் சொல்லல. இப்படிலாம் நடக்குதா? இதுதான் எவிஷனு. இந்த சட்டம் வருவது வந்தது என்னன்னா 2014 சட்டம் இருந்த பிறகு அன்றைக்கு இருந்த பிரதமர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லா மாநில அரசாங்கத்தையும் கடிதம் எழுதுறாரு. எதுக்கு கடிதம் எழுதுறாருன்னா நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கட்சிகள் கூப்பாடு போடுறோம், கம்யூனிஸ்ட் கட்சி போராடுது, ஏ இந்தியா முழுக்க வியாபாரம் பண்ணி இந்த நாட்டுக்கு வந்து எல்லா விதமான பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறாருன்னா பெரியோர வியாபாரிகள் கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த சட்டம் ஒரே ஒரு மாநிலத்துக்கு பொருந்தாது, காஷ்மீர் மட்டும் பொருந்தான்னு போட்டிருக்கு. மீது டெல்லி வரைக்கும் பொருந்தோம், காஷ்மீர் மாநிலத்தோட எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் இது. நாடாளுமன்றத்துல பல நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்து அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை ஒரு இன்ஸ்பெக்டர் மீறலாமா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் திருமால் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் விதிமுறைகளை மீறலாமா? நாடாளுமன்றம் இந்த திரையரங்கத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்னென்ன வழிவகைகள் கொடுத்த சட்டம் நிறைவேற்றியதோ அந்த சட்டத்தின்படி சென்னை மாநகராட்சி இங்க இருக்கிற வியாபாரிகள் அங்கீகரிச்சு ஸ்மார்ட் கார்டு கொடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரிகள். இங்க யார் கொடுத்தா? சென்னை மாநகராட்சி, பெருநகர சென்னை மாநகராட்சி கொடுத்திருக்கு. அந்த கார்டு கொடுத்திருக்கக்கூடிய ஆளை ஒரு நோயி உதவி பொறியாளர் மிஸ் மலர்விழி நீ நேரடியா வந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ரைட் இருக்கு சொல்லு. இந்த கார்டு வச்சிருக்க ஆளை எடுக்கிறதுக்கு என்ன ரைட் இருக்கு சொல்லுங்க. இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. சட்டப்பிரதான் பேசுறோம், சட்டவிரோதமா பேசலையே, சட்டத்தின் பேர் தான் செய்ய சொல்றோம். நீங்க யாரு? உனக்கு ஒரு சுட்டிக்காட்ட விரும்புறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார், மயிலாப்பூர்ல கோவிந்தசாமி நகர்ல வீடு இடிச்சாங்க, ஒருத்தர் தான் நெல்பத்தி ஊத்தி செத்துட்டார். செத்துட்டு ஒண்ணுன்னா சட்டமன்றத்துல எழுப்புறாங்க எம்எல்ஏஸ் தான். அப்ப முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஒரு வீடு அடிக்க போயிட்டு ஒருத்தர் சாக அடிச்சுங்க, அது இனிமேல் இருந்து அதிகாரிகள் மக்களை வீடுகளை அப்புறப்படுத்தும் போது எதை அப்புறப்படுத்தினாலும் சட்ட ரீதியா செயல்படுங்க, மக்களை துன்புறுத்தக்கூடிய வகையில் செய்யாதீங்க, கனத்த இதயத்தோடு நான் பேசுகிறேன் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார். எங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்களுக்காக சட்டமன்றத்தில் அவ்வளவு பேசுறாரு, திருமாலும் மலர் நீங்களும் யாரு? தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர் பேச்ச கேட்டீங்களா? இல்ல ஆளுநர் ஆர் என் ரவி பேச்ச கூடிய கூட்டமா இது? ஒரு எண்ணிக்கை கரெக்டா சொன்னாரு, இது ஆர்எஸ்எஸ் போலீஸா தெரியல, இதுல விசாரிக்கணும், திருமால விசாரிக்கணும், கமிஷனர்லாம் பல இடத்துல போலீஸ்கார் அதிகாரி பிரச்சனை பண்றாங்க. நான் சொல்றேன் நிறைய போலீஸ் அதிகாரி நேர்ந்த நான் இங்கேயே சொல்ல முடியும், பேர் சொன்னா சிக்கலாயிடும் அவங்களுக்கு, அவர் தலையிடக்கூடிய அதிகாரி இருக்கிறாங்க, பிரச்சனை போனா உடனே பேசி என்னங்க நம்மளும் தப்பு சொன்ன சார், இந்த இதெல்லாம் நடக்கா சார், தப்பு சார், நாங்க ஏத்துக்க மாட்டோம் சார், சட்ட ரீதியா தப்புவாங்க, நாங்களும் கேட்டு வந்துருவோம், இல்ல நாங்க சொல்லுவோம் சட்ட ரீதியா எங்க பொண்ணை செய்யணும் அவங்க ஏத்துப்பாங்க, இதெல்லாம் பேசக்கூடிய அதிகாரி இருக்காங்க. ஆனா மால் திருமால் மலர்ந்தோம் சட்டத்தை மீறி ஏன் செயல்படணும்? செயல்பட்டு இந்த கடன் முழுக்க நாசமா போய் இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் போச்சு, பழத்தை நசுக்கிற பொருளை நசுக்கிற அந்த இன்க்ரீஸ் என்னக்கூடிய வியாபாரி இப்ப அவர் எங்க இருக்கிறாரு எனக்கு தெரியும்,
சொல்லுவாங்க தோல்ல, ஒரு வியாபாரியே பாதுகாக்கிறீங்க, எல்லாரும் பாதுகாக்கீங்க. நம்ம என்ன இந்த போராட்டம் நடத்த நேற்று நம்ம முடிவெடுத்தோமா, நேற்று காலையில் முடிவெடுத்தோமா, முந்தா நேற்று முடிவெடுத்தோமா? இல்ல, நைட்டு வந்து காலநாக்கா கையேந்தி போய் நிறுத்தக்கூடிய ஆள் வந்து பாக்கி டாக்கி வச்சு நடத்தான்னு தோல சொன்னாரு. வந்தான வியாபாரிகள் அலுவலத்துக்கு அப்புறம் தோணுது. இப்ப உங்களுக்கு ஏன் நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி போராடம்னா, இந்த உழைப்பாளிகள் உழைத்து கொடுக்கூடிய பொருள் தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஆதாரம். ஞாபகம் வச்சுருவோம், நம்ம வரி கட்டினா நம்ம உழைச்சா நம்ம வரி, ஆனா நம்ம வரியை வச்சு திரு அதானிக்கு அம்மானிக்கு தான் அரசாங்கம் இருக்குது, ஒன்றிய அரசாங்கம். உழைச்சி உயிர் வாழக்கூடிய உழைப்பாளிகளை ஒரு அரசாங்கம் மதிக்கணும். எவ்வளவு அதிகாரி தெரியுமா சந்திச்சோம் என்கிட்ட, நேற்று நீ நைட் ஒரு ரிட்டையர் ஆனா ஒரு அதிகாரி பேசினார், ஏசி பேசினார். அவர் சொல்றாரு, என்ன சார் போஸ்ட் போராட்டம் நடத்திருக்கீங்க, நடந்திருக்கு, நீங்க ஏதாவது கமிஷனர்கிட்ட பேசுனீங்களான்னாரு. இல்லங்க, இல்ல சார், எங்களுடைய கட்சி தலைவர் வந்து எம்இகே வந்து கமிஷனர் பார்த்து பேசினாரு, கமிஷனர்ல டெப்டி கமிஷனர் பேசியிருக்காரு, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னாரு, சார் இந்த போலீஸ்காரன் பல பேர் எங்காலும் தப்பா பண்றான், நான் ரிட்டையர் ஆயிருக்கிறேன், ஊர்ல இருக்க பொல்லாப்பு சார், என் வீட்டுல இருக்கவங்க வீடியோ பார்க்கும் போது கதறது என் பொண்டாட்டி, ஏங்க இந்த சாதாரண தொழிலாளியோட பணத்தை இப்ப திருடுறாங்க போலீஸ்காரங்க, ஏன் இட்டி உதைக்கிறான்னு சொல்லிட்டு என் மனைவி சொல்றா, வாழ்நாள் முழுக்க மேல இருக்கிற அதிகாரி உஷாரா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நெழுவான் சார். கீழே நீங்க போட்டு இங்க காடி துப்புவீங்க, நீங்களும் இங்க போட்டு காடி துப்பீங்க, ஒட்டு மொத்த எல்லா விதமான பழி பாவத்தை சுமந்துட்டு திருவித்தா இருக்கு சார். போலீஸ்காரனா இருந்து ரிட்டையர் ஆன ஏசி பேசினார், எல்லாரும் எவ்வளவு பேர் திட்டிருப்பாங்க வீடியோ பார்த்தாலும் கதற மாட்டான். என்ன மேடம் மலர் வீதி கேக்குறாரா, அதை தோழர் சொன்னார, சொல்லுங்க மேடம் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. என்ன மலர் வீசம் தான் ஆரணமா சொன்னா அரசு பண்றாங்க, மலர் வீசம்னா அரசு பண்ணுவாங்க. ஏமா அந்த சட்டத்துல இருக்க 2014 சட்டம் சொல்லுதா, சொல்லுங்க அரசு பண்ணுங்க, சட்டம் சொல்லாம நீ எதுக்கு அரசு பண்ற? நண்பர்களே, காவல்துறை அதிகாரிகளே, இங்க இருக்கக்கூடிய காவலர் நண்பர்களே, நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சு தெரிஞ்சு வந்திருக்கோம். ரோட்ல வெளியில நிக்கிறாங்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம், எல்லாம் முதல் தலைமுறையா படிச்சு வந்திருப்பாங்க. அவங்களோட உழைப்பெல்லாம் நாங்க மதிக்கிறோம், தொழிலாளி உழைக்கிறாங்க மதிக்கிறோம். ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய அதிகாரி விட தெருவில் இருக்கக்கூடிய உழைக்கிறவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி முழு மதிப்பு கொடுக்கும், ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க, களத்துல களத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி தொழிலாளி உழைக்கிறாங்க, உழைக்கிறத மதிங்க, உழைப்ப மதிங்க. ரோட்ல ஆட்டோ வித்து ஆட்டோ ஓட்டல என்ன அர்த்தம், அவரு திருடுறாரா, கஷ்டப்பட்டு சவாரி பிடிக்கிற ரோட்ல நிக்கிறாரு, டிராபிக் நினைச்சாப்பா ஓரமா போப்பா, டேய் என்ன டேன்றது, ஏன் அவர் தொழிலாளி தானா, திருடுறானா? இல்ல இல்ல, நைட்ல டிவி விக்கிறாங்க, டிவி தான் தப்பா பாவமா, கஞ்சாவித்தான் தூக்கி உள்ள போடு, டிவி விக்கிற தொழிலாளி என் தூக்குற, இட்லி கடை போட்டு விற்கிறாங்க, குஸ்கா போடுறாங்க, பிரியாணி விற்கிறாங்க, அவங்களும் ஏன் அடிக்கிறீங்க, கடை அடிச்சு உடச்சு தூக்கி போனா வேணா நேர்மையான அதிகாரி பொறுப்பு. இதோ எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு குடும்பம் 60 வருஷமா இந்த ரோட்டோரம் வந்தாங்க, இடிச்சு தூக்கிய போட்டு அங்க அமைச்சு சம்பந்தங்கள் கொடுத்துல நாங்க வந்து போராட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தி கேபி பார்ட்டியை வீடு வாங்கி கொடுத்தாச்சு, கேபி பார்ட்டியா போயிட்டாங்க. அப்ப வீடு போயிடுச்சு, சோழிக்கு எங்க போவாங்க, ரோட்டுக்கு வந்து வியாபாரம் பண்ணோம், வியாபாரம் பண்ணாம இருந்தா தப்பு, ரோட்டுல வந்து வியாபாரத்துக்கு வராங்க, இந்த வியாபாரத்தை ஏன் தடுக்கிறீங்க? இதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா, அடிப்படையா நோக்கம் ரிப்பன் பில்டிங் தான் எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து இந்த எக்மோர் ரயில்வே நிலையத்தை சுத்தி ஸ்மார்ட் சிட்டியா மாத்த பாக்குறீங்க, என்னது ஸ்மார்ட் சிட்டி? சென்னை பெருநகர வளர்ச்சி குழும சிஎம் என்ன பண்ணுதுன்னா, 3வது மாஸ்டர் பிளான் தயாரிக்கிறாங்க. மாஸ்டர் பிளான் என்னது, பெரு அழகா இருக்கணும், பெருசா இருக்கணும், லைட் எரியணும், தண்ணி வரணும், பெயிண்ட் எரியணும், எல்லாம் இதுல அழகுபடுத்துறது. அழகுபடுத்துற திட்டத்துக்காக நீ அதிகாரி வேலை பார்க்கறது, கீழே இருக்க அதிகாரியே நீ மேல இருக்க பயன்படுத்துற. உன்னோட நோக்கம் என்ன, ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரால பெருநகரத்துல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியை வியாபாரத்துக்கு ஆளே வராத இடத்துக்கு தெரிச்சு விடக்கூடிய வேலை தான். இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. நீ ஒரு ஸ்மார்ட் சிட்டில, நான் உருவாக்குற நகரத்துல எனக்கு இடம் இல்லாம எப்படி வெளியேற்றலாம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குனார், எழுத தெரிஞ்சல, என்ன உருவாக்குனாரு, குடிசை மாற்று வாரியம் உருவாக்குனார். எங்கெல்லாம் குடிசை பகுதி இருந்ததோ குடிசை வெளியே போடக்கூடாது, அதே இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு உருவாக்குன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர் முதலமைச்சரை உருவாக்குனார். அதான் என் சமூக நிதி திட்டம். எங்க தொழிலாளர் இருக்கிறானோ, எங்க வியாபாரம் செய்யறானோ, அங்கேயே பாதுகாப்பு கொடுக்கணும். அப்பதான் அவனே டெய்லி என்ன 50,000 சம்பாதிக்க போறாங்க, 500 ரூபாய் 700 ரூபாய் வந்தாலே பெரிய விஷயம், ரொட்டேஷன் பண்ண விஷயம். எனவே இந்த உழைப்பத்தோட தொழிலாளர்கள் மீது இங்க கடை போடுவாங்க, நாளை கடை போடுவாங்க. காவல்துறை அதிகாரி சக நண்பர் சொல்லுங்க, ஏன்டா பாவத்தை கொட்டிக்கிற,
ஏழப்பா திட்டம் நம்ம நல்லா இருக்க மாட்டோம், சுகர் வரும், கை கால் வரும், ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, மூட்டோலி பிரச்சனை, ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரும். நல்லா இருக்கும் போது எல்லாருக்குமே வருது. அப்ப நாலு பேர் திட்டினாலும் என்ன பிரச்சனை? எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னு நம்ம நிப்போம். மேல இருக்கிற அதிகாரி விட்டாருனா, அதிகாரி சார் நீங்க வா, லெட்டர் கொடு, ஆர்டர் கொடு, அது பிரகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே சட்ட ரீதியான மெத்தடு கொடுங்கன்னா வருவது நல்லது. இங்க இருக்கக்கூடிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு இவர்கள் இதே பகுதியில வியாபாரம் செய்வதற்கு தொழில் உரிமையை வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சியின் பொறுப்பு. அதன் அடிப்படையில மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய மாண சென்னை பெருமைகிற அந்த வியாபார கூட்டமைப்புள்ள தலைவர் பொதுச் செயலாளர் திரு எம் கிருஷ்ணன், இந்த தலைவர் நம்ம முன்னது அவர்கள், ரெண்டு பேர், இன்னும் பல பேர் வந்து மாநகராட்சி அதிகாரி சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. அது போல நடங்க இந்த சொக்கலிங்கம் எல்லா ஏழு செய்திகளும் நாங்க பார்த்துட்டு தான் வரோம். ரொம்ப சிரமம் சார், நேர்மையாருங்க சார். நாங்க வந்து உழைக்கிற மக்கள் மேல கை வச்சுன்னா ரோட்டுக்கு வரும். நீங்க வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல போய் கட்டிங் வாங்கினா கண்டுக்க மாட்டோம். அது ஒண்ணு இருப்போம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல போயிட்டு எவ்வளவு கட்டிங் வாங்கியோ வாங்கிக்கோங்க. ஏன்னா அவனும் ஃப்ராடு, நீங்க வாங்குறீங்க போங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உழைச்சி வாழக்கூடிய உழைப்பாளி பக்கம் வந்தா விடவே மாட்டோம். நீங்க நடக்கலன்னா எங்க கட்சியோட மாநில செயலாளர் தொழில் வளர்க்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்து பிரச்சனை ஆகிட்டு தான் இருப்போம். ஏன்? வியாபாரம் நடந்தே தீரணும். தொழிலாளி அவசியம், இவன் உங்க உழைப்பு அவசியம். இந்த நகரம் என்பது உழைப்பாளர்கள் உருவாக்கப்பட்ட நகரம், இவங்க எல்லாம் உழைத்து உருவான நகரம். இப்ப நான் எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் போறேன், பழம் வேணா எங்க வாங்க முடியும்? இவங்கிட்ட ஆனா பத்து ரூபாய் மூணு பழம் கொடுப்பாரு. ரிலையன்ஸ் ஃபிரெஷ்ல போனா செய்வான், மூணு பழத்தை எடை போடுவான், 482 கிராம், அதுக்கும் துட்டு வாங்குவான். நம்ம அக்கா என்ன சொல்லுவான், இந்த அம்மா ஒரு பழம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவா போப்பா, அவ்வளவு எடை போடுறது கிடையாது. இந்த பத்து ரூபாய்க்கு மூணு பழம் கொடுத்துட்டு போனோம். அதான் கையெழுந்து போக்கா, கையை தெரு ஓட்டத்துல இருக்கக்கூடிய வியாபாரி. ஒரு பிரியாணி வாங்க போதுங்க, அள்ளி குழந்தை வருவா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுப்பா, பீஸ் கொடுப்பா. மனுஷனை மனுஷனா மதிக்கிற தொழிலாளியா, இன்னும் இறக்கத்தோடு இருக்கிற ஆளியா, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளவு அன்பும் மனிதநேயம் தவழக்கூடிய தொழிலாளர்கள், அந்த அன்போட மனித நேயத்திற்கிறவர்களை ஏன் நீ வந்து மோசமா மாத்துறீங்க? எங்களையே ரோட்ல இருக்க வச்சு ஆர்ப்பாட்டத்துக்கு வர வைக்கிறீங்க, எங்களையே கத்த வைக்கிறீங்க. நியாயமா நடந்துக்கலாமா? அதான அவசியம். இன்னும் சாயம் பண்ணிட்டு இருப்போம், ஆர்ப்பாட்டத்தை சொன்னோம். அப்புறம் பல நல்ல அதிகாரிகள் பேசுறாங்க சார், ஏற்கனவே பிரச்சனை பெருசாயி சார், ஆர்ப்பாட்டத்தோடு நிறுத்தி கேட்டாங்க. அந்த நல்ல அதிகாரி சொன்னதுனால சரி, முதல் கட்டமா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், இல்லாட்டி ரோட்ல போய் மறிச்சிருவோம். இப்ப அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு குடும்பம், அதன் பேர் முடியாதா? பல முடியும். எனவே என்னன்னா, இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம். இந்த போராட்டத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எக்மோரில் இருக்கக்கூடிய இந்த பாதலுக்கூடிய வியாபாரம் செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு மாநகராட்சி உதவி புரியணும், காவல்துறை உதவி புரியணும். அதை வந்து அது ஸ்மூத்தாடும். அதே போன்று எந்த ஏரியாவிலையும் இந்த மாதிரி நடைபாதையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை, ஆட்டோ ஓட்டக்கூடிய, டாடா மேஜிக் ஓட்டக்கூடிய, டீ விற்கக்கூடிய, கையேந்து போன சாப்பாடு விற்கக்கூடிய, மாங்காய் தேங்காய் விற்கக்கூடிய, இட்லி மாவு விற்கக்கூடியவங்க, செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி, இந்த தொழிலாளிகள் தொந்தரவு கொடுக்கூடிய வேலையை அதிகாரி நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கான திட்டங்களை நீங்கள் தீட்ட வேண்டியதுதான் உங்களுடைய பொறுப்பு. பொறுப்பு என இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய தோழர்களே, தொடர்ந்து நீங்க நேரடியா போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. உங்க போராட்டத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும். எந்த விதமான பிரச்சனைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும். வியாபாரி சங்க கூட்டமைப்பு, இது எக்னோருக்காக சென்னை மாநகரம் முழுக்க வியாபாரி கூட்டமைப்பு வந்திருக்கின்றது. சிஐடியுடைய மாவட்ட செயலாளர் திருவட்டி வந்திருக்கின்றார்கள். இங்க மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பகுதி செயலாளர் வந்து வழக்கறிஞர் முருகன் அவர்கள், அவர் ஒரு வழக்கறிஞர், வழக்கறிஞர், சிஐடி தலைவர், வியாபாரி கூட்டமைப்பு, சென்னை மாநகரத்திலே உழைப்பாளி மக்கள் உங்களோடு இருக்கிறோம். தைரியமாக இருங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு இருக்கும். நாம் ஒன்றுபட்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி பெண் தெரிந்து கொண்டு ஒரே நாள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தயாரிப்பில் ஈடுபட்ட அத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த இந்திய தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.